மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வை தீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னாக்கா இப்போ நிறைய பேரோட சந்தேகமே என்ன அப்படின்னா மேடம் நீங்க இவ்வளோ நாள் பேசின வீடியோஸ்ல அடிக்கடிக்கே சொல்ற விஷயம் உங்க குடலை சுத்தம் செய்யுங்க ஏன்னா நோய்க்கு காரணமே வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தான் நோய்க்கு முதல் காரணம் சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்றதுக்கு பதிலா ஒரு சுகபேதியா ஆகணும் அதே நேரத்துல நான் வந்து என் வேலைக்கும் போகணும் என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாம அது ரொம்ப ஈஸியா நான் கிளன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி நம்மளுடைய குடல சுத்தம் செய்யறதுக்கு இயற்கை மருத்துவத்துல நிறைய வழிமுறைகள் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா எனிமா அப்படின்ற ஒரு சிகிச்சை முறை இருக்கு இந்த எனிமாவே என்னன்னாக்கா ரெக்டல் இரிகேஷன் நம்மளுடைய குடல்ல சுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ப்ரொசீஜர் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா குறிப்பா இது வந்து இன்னும் வயசானவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது இப்போ ட இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனையே என்னன்னாக்கா அடிக்கடிக்கு அவங்க கான்ஸ்டிபேட் ஆகிறதுதான் அவங்களுடைய பிரச்சனையே பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்க எடுத்தாலும் அவங்களுடைய குடல் ஓட்டத்தை வந்து சீர் செஞ்சு சோ அத ரிகிலேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சோ அப்போ இத வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஹ் மேல் மேல்பார்வையில அஹ் இதை நம்ம எடுக்கும் போது நம்ம என்ன டைப் ஆஃப் எனிமா எடுக்கலாம் நம்மளுடைய பாடி பொசிஷன் எப்படி இருக்கணும் அதோடைய ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம தெளிவா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம செல்ஃபா பண்ணலாம் இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மூலிகையை வச்சு எல்லாம் நம்ம கொடுப்போம் எக்ஸாம்பிள் சொல்றோம்னா மஞ்சள் வச்சு எனிமா கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேப்பலைய வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில வந்து கொடுப்போம் பட்டர் மில்க்ல கொடுப்போம் காஃபில கொடுப்போம் ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய குடல் சுத்தத்தை நம்ம ஏற்படுத்தும் போது அது வந்து நமக்கு இந்த நோய் வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ரொம்ப ஈஸியா நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் ஒரு சிலவங்க வந்து கேட்ட டவுட்ல என்னன்னாக்கா குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி இருக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க மோஷன் போற இடத்துல கைய வச்சு இச் பண்ணிக்கிட்டே இருக்கான் சோ அவனுக்கு தெரியுதுங்க எங்களுக்கு அவங்களுக்கு வந்து குடல்ல வந்து புழுக்கள் இருக்கு ஏன்னா மோஷன்ல எல்லாமே வந்து அந்த குட்டி குட்டியா நாங்க வந்து புழுக்கள் எல்லாம் பாக்குறோம் ஆனா எப்படி குழந்தைக்கு வந்து சுகபேதிய கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியலன்றத பத்தி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா இது வந்து நீங்க ஒரு மூணு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை எப்படி தரலாம் அதாவது ஒன் ஒரு வயசுல இருந்து மூணு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி விதைகள் இருக்குல்ல பப்பாளியோட விதைய ஃபர்ஸ்ட் பப்பாளி விதை நிறைய இருக்கிறதே இல்ல ஏன்னா ஹைபிரிடுன்னு சொல்லி நம்ம எந்த பப்பாளியை திறந்தாலும் எம்டியா இருக்கிற மாதிரி தான் பாக்குறோம் பட் எந்த பப்பாளியில விதைகள் இருக்கோ அது ரொம்ப ஹெல்தியான ஃப்ரூட்டே கூட அந்த விதையை எடுத்து வெயில நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பப்பாளி விதை அதுக்கப்புறமா எட்டு பூசணி விதை இது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் கலந்து குழந்தைக்கு கொடுக்கும் போது அது அன்னைக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு அந்த மோஷன் வந்து கிளியர் ஆகும் அந்த வயிறு வந்து கிளீன் ஆயிடும் இந்த பூசணி விதையில வந்து பாத்தீங்கன்னாக்கா பெஸ்ட் சிடேஷன் எஃபெக்ட காஸ் பண்ணும் எதுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய வேர்ம்ஸுக்கு ஸோ அது வந்து அந்த மயக்க நிலையில இருக்கும் போது இந்த பப்பாளி விதை என்ன பண்ணுவான்னாக்கா ஒரு ரிலாக்சேட்டிவ் எஃபெக்ட கொடுத்து அதை கம்ப்ளீட்டா வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான அந்த ஆஹ் ஸ்பேஸ வந்து குடுக்கறதே வந்து இந்த பப்பாளி விதை இந்த தேங்காய் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதுல லவ்ரிக் ஆசிட் இருக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃபுளமேட்டரி ஆன்டி அஹ் கூட சொல்லலாம் ஸோ இதை வந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாள் நம்ம கொடுத்தோம்னா அன்னைக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் போது பிளான் டயட்டா தரணும் அதாவது இட்லி இடியாப்பம் அவங்களுக்கு ரசம் சாதம் மோர் சாதம் அப்படி எல்லாம் நம்ம கொடுக்கும் போது காரம் இல்லாமல் இருக்கும்போது கம்ப்ளீட்டா குழந்தைங்களுக்கு அது வெளியேறிடும் ஸோ அது வந்து நம்ம அதிகமா காரம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம கொடுத்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது ஸோ இதுல வந்து என்னன்னா அந்த எக்கு உள்ள இருந்தா கூட அது திருப்பி திருப்பி நமக்கு அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் சோ அத கம்ப்ளீட்டா கொண்டு வரணும் அப்படின்னா மாசத்துல ஒரு நாளாவது ரெண்டு வேப்ப கொழுந்து ரெண்டு மிளகு ஒரு சிட்டிக மஞ்சளோட சேர்த்து அரைச்சு ஒரு சின்ன உரண்டையா நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து எப்பவுமே அந்த கார சுவையும் ஜாஸ்தியாகும் கசப்பு சுவையும் அதிகமாகும் இது அவங்களுடைய ஜீர்ணத்தை சரிப்படுத்தி அந்த குடல்ல வந்து எந்த ஒரு கழிவும் தங்காம அந்த முக்கியமா அந்த வேர்ம்ஸ் இல்லாம கிளீன் ஆகிறதுக்கே இது வந்து ஹெல்ப் பண்ணும் சோ இது குழந்தைங்களுக்கு தரது ஜென்ரலாவே நம்ம குடலை சுத்தம் செய்யணும் அப்படின்னா உபவாசம் தாங்க பெஸ்ட்டு ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதை நான் குழந்தைக்கு தர முடியாது ஆனா ஒரு ஆவரேஜ் ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த விஷயத்த ரெகுலரா எடுக்கும் போது நம்ம பாடியை நம்மளே வந்து இன்டர்னலா கிளன்ஸ் பண்ணிட்டே வர்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு நாள் முழுக்க பழங்கள் வெறும் காய்கறி மட்டும் இல்லை தண்ணி இல்லை ஜூஸ் இல்லை இந்த மாதிரி இது பயிருங்க முளை கட்டினது இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது இதுவே நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது அதே நேரத்துல நம்ம பாடிய டீடாக்ஸும் பண்ணுது சோ இப்ப இந்த சுகபேதியில வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா விளக்கு என்ன ஏன்னா இதை பேசி இத பத்தி பேசாம நான் இந்த டாபிக்கை கம்ப்ளீட்டே பண்ண முடியாதுங்க இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் கேஸ்ட்ரோ ஆயில் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா அது இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் உங்களுக்கு வந்து அந்த வயிற வந்து கிளீன் பண்ணிடும் அது வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அழுக்கெல்லாம் வெளியே வரும்போது மிழுகு மாதிரி வரும் சில பேருக்கு வந்து பச்சை கலர்ல ரிலீவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த லூஸ் டூலே அப்படியே கிரீனிஷா அப்படியே வெளியே வரும் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கேஸ்ட்ராயில் நம்ம எடுத்தோம் காலையில அப்படின்னா அது இமீடியட்டா நமக்கு வந்து அந்த லாக்சேட்டிவ் எஃபெக்ட் எஃபெக்ட கொடுக்கும் அது அன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கிச்சடியோ இல்ல மோர் சாதமோ இல்ல இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி பிளாண்டா நம்ம எடுக்கும் போது அந்த எலிமினேஷனுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் நான் எடுக்கிறதுனால நான் வீட்லயே இருக்கணுமா நடுவுல எனக்கு ஏதாவது டயர்ட் ஆகுமா அப்படின்னா அப்படி எல்லாம் இல்லைங்க நீங்க தாராளமா நீங்க காலையில இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க ஆபீஸ்க்கு கூட போகலாம் அது நடுவுல வந்து உங்களுடைய டிராவல் டைம் வந்து பாத்துக்கோங்க அதுக்காக நீங்க த்ரீ ஹவர்ஸ் டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒவ்வொருத்தருடைய பாடி பொறுத்தும் இருக்கு ஸோ இதை நீங்கள் சாட்டர்டே சண்டேஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அன்னைக்கு முழுக்க நீங்கள் எளிமையான எலிமினேட்டிவ் டயட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இதை விட உங்களுக்கு பெஸ்ட் கிளன்சிங் வேற எதுலையுமே கிடைக்காது ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்